हेलो स्टूडेंट्स, वेलकम बैक टू माय चैनल। इन द वीडियो ला एक्सरसाइज 9.1 क्वेश्चन नंबर 6 ता नम्म पाक्क पोरोम। टू डाइस आर रोल्ड, फाइंड द प्रोबेबिलिटी दैट द सम इज ईक्वल टू 1, सम इज ईक्वल टू 4 एंड सम इज लेस देन 13। फर्स्ट नम्म एन्ना चेय्यलाम, सैंपल स्पेस कंडुपिडिक्कलाम। इंद सैंपल स्पेस कंडुपिडिक्किरदुक्कु इंगे एन्ना चेंजिरुक्कांगना, टू डाइस रोल पण्णिरुक्कांगा। सैंपल स्पेस एप्डी रिप्रेजेंट पण्णुवोम, एस इज ईक्वल टू रेंडु डाइस रोल पण्णिरुक्कु। इदुल नम्म एळुदुम्पोधु एप्डी एळुदणुम्ना, फर्स्ट वंदु ओरु डाइस रोल पण्रांगा, अंद डाइस वंदु 1। ரெண்டாவது டைஸ்லயும் நமக்கு ரோல் பண்ணும்போது என்ன விழுந்திருக்கு, 1 விழுந்திருக்கு. அப்ப 1,1 நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்து 1 விழுந்திருக்கு, செகண்ட் டைஸ்ல 2 விழுந்திருக்கு. அடுத்து 1,3, அத ஒரு டைஸ்ல உள்ள வேல்யூவை கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு இன்னொரு டைஸ்ல உள்ள வேல்யூவை வந்து நம்ம மாத்தி மாத்தி எழுதணும். இதுல வந்து டைஸ்க்கு 6 ஃபேஸ் உண்டு, அதனால நம்பர்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 1 டு 6. சரியா? அப்ப 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ரெண்டாவது தடவு டைஸ் ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2 விழுது, செகண்ட் டைஸ்ல வந்து என்ன இருக்குது, 1 விழுது. அதே மாதிரி ஒரு நம்பரை கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு இன்னொரு நம்பரை மட்டும் நம்ம என்ன செய்யணும், மாத்தி மாத்தி எழுதணும். 2,3, 2,4, 2,5, 2,6. இதே மாதிரி 6 வேல்யூ வரைக்கும் எழுதிரணும். 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. டைஸ்க்கு 6 ஃபேஸ் தான் உண்டு, அதனால 6 வரைக்கும் எழுதுறோம். 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட்டு 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ். இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n of s கண்டுபிடிக்கணும். n of s is equal to, இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணனும். கவுண்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல சம் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது இங்க இருக்கக்கூடியதை ஆட் பண்ணணும். 1+1 அப்படின்னா 2, 1+2னா 3, 1+3 4, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எந்த வேல்யூ ஈக்குவல் டு 1னு கிடைக்குதோ அதை எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்னது, ஈக்குவல் டு 1. இதில் பாருங்க, எந்த வேல்யூவை கூட்டினாலும் ஈக்குவல் டு 1 வராது, ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூவே 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1+1னா 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால 1 வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன செஞ்சிடலாம், 0னு போட்டுடலாம். அடுத்தது இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 0/36, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன். செகண்ட் சப் டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 4. இதுல ஆட் பண்ணும்போது எதெல்லாம் ஈக்குவல் டு 4 வருதோ அந்த வேல்யூவை எழுதணும். சரியா? அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம், பின்னு எடுத்துக்கிடலாம். சப் டிவிஷன் 2, லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப், பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் ஈக்குவல் டு 4. பி இஸ் ஈக்குவல் டு, இதில் எதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், 3 ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம 1,3 எழுதிடலாம். அடுத்தது இந்த ரோக்கு வரும். இந்த ரோவில் 2,1, 2+1னா 3 தான் வரும், ஆனால் நமக்கு என்ன வேணும், 4 வேணும். இங்கே 2+2, 4. அப்போ இந்த வேல்யூ எழுதிடலாம், 2,2. இதுவே 4னா இதுக்கப்புறம் உள்ளது 5, 6 அப்படி தான் போகும், அதனால் இதை விட்டுடலாம். அடுத்து இங்கே 3+1, 4. ஸோ 3,1. இதுவே 4னா அதுக்கப்புறம் இங்கே உள்ளது கிரேட்டர் நம்பர் தான் இருக்கும். 4,1னா 5, அதனால இதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. இதுல இருந்து என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 1, 2, 3, மொத்தம் 3 வேல்யூஸ். இதுல இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு
n of b by n of s, which is equal to 3 by 36, equals to 1 3 is 3, 12 3 is 36. Answer is 1 by 12. சரியா, second subdivision முடிஞ்சது. அடுத்தது third subdivision. Third subdivision questionல என்ன கேட்டிருக்காங்க, sum must be less than 13 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So we can write, let c be the event of getting sum less than 13. 13 விட less number வரக்கூடியதெல்லாம் நம்ம எங்க எழுதணும், சில எழுதணும். இப்ப சாம்பிள் ஸ்பேஸ்ல பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ்ல கடைசி நம்பர் பாருங்க, 6 + 6 = 12. ஆனால் லெஸ் தேன் 13 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே லெஸ் தேன் 13 தான், ஏன்னா கடைசி நம்பரே 12 தான் முடியுது. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே இதை விட ஸ்மால் நம்பர்ஸாக தான் இருக்கும். சரியா, அதனால இதில் இருக்கக்கூடிய எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும், லெஸ் தேன் 13 கீழே வந்துடும். அப்போ நமக்கு என் ஆஃப் சி உடைய வேல்யூ என்ன கிடைக்கும், என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 36. இனி இதில் இருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 36 by 36, விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஆன்சர். If you have any doubt, you can text me through comment box. Do like, share and subscribe. Thank you for watching.